வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மிஸ்டர் அருண் தமிழன் சேனலில் பச்சை வாழைப்பழம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நன்மைகள் பற்றியும் நமக்கு கிடைக்கக்கூடிய அதீத சக்திகள் பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை வாழைப்பழம் வயிற்று பாதையில் உள்ள குடல் புண்களை ஆற்றும் தன்மை கொண்டது. குடல்ல சுரக்கக்கூடிய அமிலங்கள் குடல் சுவரை அரிப்பதன் காரணமா குடல் புண் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்சர் ஏற்படுது. பச்சை வாழைப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா இந்த விதமான நோயிலிருந்து விடுபடலாம். நீரிழிவு நோயாளிகளுக்கு பச்சை வாழைப்பழம் ஒரு சிறந்த மாமருந்து. ஏன்னா பச்சை வாழைப்பழத்துல அதிக அளவு ஸ்டார்ச் இருக்குது. இது ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துது, சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள கொண்டு வருது. இதய நோய் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இந்த பச்சை வாழைப்பழம் மிகவுமே சிறந்த மருந்தாக கருதப்படுது. இந்த பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் இருக்குது. ஆனால் அதிக அளவு பொட்டாசியம் சத்து சிலரோட உடம்புல அது பயனளிக்காது. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க தினமுமே ஒரு பச்சை வாழைப்பழம் எடுத்துக்கொள்றதுனால உடல் எடையை கணிசமாக குறையும் அப்படின்னு ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கு. பச்சை வாழைப்பழத்தில் உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஆற்றல் அதிக அளவில் இருக்குது. ரத்தம் சம்பந்தமான பலவிதமான பிரச்சனைகளை போக்குறதுலையும் இந்த பழங்கள் மிகவுமே முக்கிய பங்கு வகிக்குது. பச்சை வாழைப்பழத்தில் ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் கொண்டு செல்கிறதுக்கும் இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்தத்தை சீரான முறையில் எடுத்து செல்கிறதுக்கும் இது முக்கியமான பங்கு வகிக்குது. பற்களை ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை போக்குறதுலையும் இந்த பச்சை வாழைப்பழங்கள் முக்கிய இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பச்சை வாழைப்பழம் சாப்பிட்றதுனால நம்ம பற்களுக்கு கிடைக்கக்கூடிய கால்சியம் சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிக அளவில் வராமல் அதை தடுக்கிறதுக்கு மிகவுமே பயனுள்ள துணா இந்த வாழைப்பழங்கள் செயல்படுது. பச்சை வாழைப்பழம் அப்படிங்கிறது நம்ம பலவிதமான பழங்கள் வாங்குறது மாதிரி எங்கேயுமே தேடி அலைஞ்சு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எந்த கடையில் வேணாலும் எந்த பழக்கடையினாலும் பச்சை வாழைப்பழம் அப்படிங்கிறது எளிமையான முறையில் நமக்கு கிடைக்கும். அதனால் எந்த விதமான பழங்கள் வாங்கிறதுக்கு செலவாகும் அப்படின்னு நம்ம யாருமே யோசிக்க தேவையில்லை. பச்சை வாழைப்பழம் உள்ளத்துலேயே விலை குறைவான முறையிலையும் எல்லா இடத்துலையும் எளிதான முறையில் கிடைக்கிற மாதிரியும் தான் இந்த பழங்கள் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் கிடைக்கக்கூடிய பழங்களை கிடைக்கக்கூடிய நேரங்களில் சீசனுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி சாப்பிட்டு நம்மளுடைய உடல்நிலையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களையும் இதுபோல் உடல்நலம் சம்பந்தமான கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம மிஸ்டர் அருண் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாமல் ரைட் சைடில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இனி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.